கிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ கிழிஞ்சு போச்சு. அதோட காப்பி வேணும். தாராளமா தரேன், உள்ள வாங்க. பையா, ஒரு சிங்கிள் காப்பி குண்டா. இத பாருங்க, நம்ம ரேட் எல்லாம் ரொம்ப நார்மலுங்க. உங்க நெகட்டிவோட நம்பர் சொல்றீங்களா? 378. காப்பி கேன்சல். ஏன் சார்? உங்கள மாதிரி வெட்டிக்கிறாக்கிக்கலாம், காப்பி கொடுத்து கட்டுப்படி ஆகாதுங்க. என்ன சார் சொல்றீங்க? இதே நெகட்டிவ் ஒருத்தர் 300 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாரு. எப்ப வாங்கிட்டு போன சொல்றங்க? ராத்திரி மணி 2 இருக்கும். பெட்ட பெட்ட பெட்டன்னு குளிரு, படபடன்னு வெளியில கதவை தட்டுற சத்தம். எழுந்து போய் பார்த்தேன், ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு. முண்டா என்ன, போட்டோ ஸ்டுடியோ போய் திரடன்னாரு. என் அட்ரஸ் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்னு கேட்டேன். அறிவு கட்ட முண்டான்னு என் ஸ்டுடியோ கவரை காட்டினாரு. அதுல இருக்க அட்ரஸ். போன வருஷம் எக்ஸிபிஷன் எடுத்து நெகட்டிவ் எல்லாம் எடுத்து போடுற முண்டான்னாரு. எடுத்து போட்டேன், 1 hour அலசினாரு. 378 நம்பர் நெகட்டிவ் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கினாரு. உன் பேரு என்னன்னு கேட்டாரு. முண்டான்னு மூர்த்தி, முண்ட மூர்த்தி. இந்த 300 ரூபாய்னு கொடுத்துட்டு நெகட்டிவ் எடுத்து போயிட்டாருங்க. பாக்குறதுக்கு ஆள் எப்படி இருக்காரு? நல்ல பேண்ட், தூக்கி வாரின முடி, ராஜராஜ சோழன் மாதிரி நட, குரல் சிம்ப குரல். அவர் மாதிரி வக்கீலா இருப்பார் போல இருக்கு. வக்கீல் இல்லைங்க, டாக்டர். மாமா, படத்து கேச்சு போட்டீங்க, இப்ப அவசர அவசரமா நெகட்டிவ் வாங்கிட்டு போயிருக்கீங்க. யாரை காப்பாத்துறதுக்கு இந்த காரியம் பண்றீங்க? மாமா, அந்த குருடனுக்கு அநியாயமா துரோகம் பண்றீங்க. இத கண்டுபிடிச்சே தீர்வேன். உங்க மஞ்சு உங்களை சும்மா விட மாட்டான், நிச்சயம் விட மாட்டான். என்ன மேடம் பேசாம இருக்கீங்க? அது இருக்கட்டும். இந்த போட்டோ துண்டுகள் ஒண்ணு ஒரு பேப்பர் ஓட்டுங்க, ஒரு பொண்ணோட முகம் வரும், அதுல எனக்கு 50 காப்பி வேணும். எதுக்கு? நானும் சும்மா உங்களுக்கு 300 ரூபாய் கொடுக்கலாம். போட்டு தெரியுமா? வர முடியும். மூர்த்தி இல்ல, வரேன்.